அதுக்குதான் ப்ரோ வெயிட்டிங். நான் லியோக்கு வெயிட் பண்றேன் இல்லை, இதுக்கு தான் ப்ரோ வெயிட்டிங். சூர்யா ஃபேன் ப்ரோ, நான் வெறித்தனமான ஃபேன் ப்ரோ. போஸ்டர் பார்த்தோன்னே ஸ்டன் ஆயிட்டேன் ப்ரோ. ஏதோ ஒன்று வச்சு செஞ்சிருக்காரு ப்ரோ சிவா, வேற லெவலில் இருக்க போகுது ப்ரோ. 23rd பார்த்தா அது கண்டிப்பாக ஒரு ஹைப் பயங்கரமாக ஏற்றி கொடுக்கும் எல்லாருமே. 100 to 100 கண்டிப்பாக ரீச் ஆகிடும் ப்ரோ. இவ்வளோ நாள் வெயிட்டிங்க்கே எதனா வெறியாக பண்ணுவாங்க கண்டிப்பாக. தரமாக இருக்கும் ப்ரோ, வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ, ஒரு இந்த லுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த வரையும் இந்த லுக்கு நான் பார்த்ததே இல்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்குது, நல்லாயிருக்கு. ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எல்லாம் பார்க்குற மூவி மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, 23rd கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன் ப்ரோ. அதுக்காக அதே போகிற நான் வெயிட் பண்ணுவேன், அது பார்த்துட்டு தான் இருப்பேன். 10 லாங்குவேஜில் வருதா? ஓகே, கண்டிப்பாக சூப்பராக தான் ப்ரோ இருக்கும். அத்தனை லாங்குவேஜில் வருது, இது ஒரு லுக்கே இப்படி இருக்குன்னா அது டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லா தான் ப்ரோ இருக்கும். வாய்ப்பு இருக்குது, செம்மையாக இருக்குது ப்ரோ. லைக் வைல்டு ஃபீல்டு இது மாதிரி இருக்குது, வைல்டு அந்த வைல்டு லைஃப் மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது, லைக் காட்டு அந்த மாதிரி. ஆ ஆமாம், நல்லாயிருக்கும். அதுதான் வெயிட் பண்ணுறேன், நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். நல்லா ரீச் ஆகும் தான் இருக்கும், சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். சான்ஸ் இருக்குது ப்ரோ. ஆமாம், கண்டிப்பாக அப்போ ஆனால் ரீச் ஆகும் தான் நினைக்கிறேன். அப்படி சொல்ல முடியுமா தெரியல. எனக்கு ஆனால் லியோ தான் ஃபேவரு, லைக் லோகேஷ் பிடிக்கும், அதனால நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இதெல்லாம் செம்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், டிஃப்ரெண்ட் லுக்கு அதனால.